ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி தோசை, அடை மாவில் பண்ணுற தோசை, அதுக்கப்புறம் வந்து மில்லர்ஸில் பண்ணுற எல்லா இட்லி தோசைக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயத்துலேயும் செய்யலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயத்தெலாம் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 8 மிளகாய் எடுத்திருக்கேன். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ எடுத்துக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன பூண்டாக இருந்துச்சுன்னா 5-6 பல் எடுத்துக்கலாம். ஒரு 4-5 கருவேப்பிள்ளையில, அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தேவைப்படும். நான் வந்து புளி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேலே சேர்த்துக்குவேன். சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். மிளகாய் நல்லா வறுபட்டதும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நமக்கு சட்னி சூப்பராக இருக்கும், கெட்டும் போகாது. இந்த தண்ணி எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு, வத்துற அளவுக்கு வதக்கிக்கணும். இது கூடவே வந்துட்டு பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஆறின பிறகு அரைக்கலாம். நல்லா ஆறிட்டு இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா நீ 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி. ஒரு 1/2 அளவுக்கு அரைப்பட்டதும் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் புளி சேர்க்குறதா இருந்ததுன்னா வெங்காயம் கூடவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கணும். இப்போ இதை வந்து தாளிச்சிடலாம். தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமும் கெடாது. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதை சட்னியில் சேர்த்துடலாம். நம்மளுக்கு சுவையான வெங்காய சட்னி ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நான் வேறொரு ரெசிபியில் பார்க்குறேன். பாய்.